வணக்கம் நண்பர்களே. திருக்குறள் காமத்துப்பால் தகையனம் குறித்தல் களவு ஒழுக்கம் குறள் 1081 முதல் 1090 வரை. அந்த இளைஞன் அவளை தொலைவில் இருந்து காண்கிறான். அவள் யாராக இருக்கக்கூடும்? தேவலோகத்து பெண்ணாக இருப்பாளோ, அல்லது புதிய வகை மயிலினமாக இருக்குமோ? அவளுடைய கண்கள் என்னை ஏதோ செய்கிறதே. இல்லை, அது மயில் அல்ல. காதில் ஏதோ குண்டலம் கணங்குளை அணிந்திருக்கிறாள். அவள் பெண்தான், பெண்ணேதான். நாம் அருகில் சென்று பார்ப்போம். அந்த அழகியை அருகில் சென்று பார்க்கிறான் அந்த இளைஞன். அவளும் அவனை திரும்ப பார்க்கிறாள். அவளுடைய பார்வையின் தீட்சண்யம் வசீகரம் எப்படி உள்ளது எனில், ஒரு பெண் தெய்வம் அந்த தெய்வத்தை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் படையெடுத்து ஓடி வருகின்றனர். அந்த பெண் தெய்வம் தனியாகவே அத்தனை பேரையும் சமாளிக்கும் திறன் கொண்டது. அந்த பெண் தெய்வமே கோடிக்கணக்கான பேருடன் படை சூழ தாக்குதல் நடத்த வந்தால் எவ்வாறு தாங்க முடியாமல் நான் திகைத்து போய் நிற்பேனோ, என்னால் இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க முடியவில்லையே என நான் திகைத்து நிற்பேனோ, அதுபோல இந்த பெண்ணின் பார்வையின் தீட்சண்யம் இருக்கிறது. இவருடைய கண்களை என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அந்த மைவிழியும் அவளது கருவண்டு போன்ற அந்த விழி அழகும் என்னால் என்னை ஏதோ செய்கிறதே. யமனை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. இன்று இவள் பார்வையில் யமன் நேரில் வந்தால் எனக்குள் என்னென்ன தடுமாற்றங்கள் ஏற்படும், நான் எவ்வாறு இருப்பேன் என உணர்கிறேன். இவ்வாறுதான் பதட்டமடைவேனோ, தடுமாறுவேனோ, அஞ்சுவேனோ? ஒரு பெண்ணின் பார்வையே என்னால் சமாளிக்க முடியவில்லையே. நானெல்லாம் என்ன வீரன்? சை, மேலும் பிதற்றுகிறான். இவள் தோற்றம் பார்த்தவர் உயிரையே தின்று விடுகிறது. இவள் கண்ணை பார்த்தே எத்தனை பேர் உயிரை விட்டார்களோ. அவ்வளவு அழகிய வசீகரமான கண்கள். அவளுடைய கண்ணில் ஒரு ஆசை தெரிகிறது. இவள் பார்வையின் நோக்கம் என்னை கொல்வதாக இருக்குமோ, அல்லது என் மீது விழும் கருணை பார்வையாக இருக்குமோ? நான் யார், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். பெண் மான் ஒன்று புல் தின்று கொண்டே சுற்றும் புற்றும் பார்ப்பதைப் போல மருளும் விழிகளால் பார்க்கிறாளே. இவளுக்கு என் மேல் காதல் வந்திருக்க வேண்டும், அல்லது எனக்கு உதவி செய்ய அவள் மனதில் கருணை பிறந்திருக்க வேண்டும். இவை இரண்டுமில்லாமல் நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் என கண்களாலேயே அவள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை செய்கிறாள். என்ன செய்கிறாள் என என்னால் அறிய முடியவில்லை. நான் ஏதேதோ செய்கிறேன். புருவம் வளைத்து சினம் காட்டாமல் அவள் கடைக்கன் பார்வையை காட்டினாலே போதும். சினம் கண்டு திரும்பி ஓடாமல், அல்லது முகத்தை திருப்பிக் கொள்ளாமல், கடைக்கன் பார்வையை கூட என்மேல் வீசிக்கொண்டே இரு. எனக்கு இது புதுவித அனுபவமாக இருக்கிறது. திருவிழாக்களில், கோவில்களில் யானை ஊர்வலம் வரும் பொழுது, சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது, யானையின் முகத்தின் மேல் போடப்பட்டிருக்கும் படாம், தங்கப்படாம் அல்லது துணிப்படாம் போல அவளது மார்பகத்தின் மேல் உள்ள துணி இருக்கிறது. யானையின் முகம் போலவே நல்ல வடிவான அழகிய வளைந்த மார்பகம், அதன் மேல் யானையின் படாம் போலவே அவள் சேலையை அணிந்திருக்கிறாள். என்னுடைய போரை, என்னுடைய வீரத்தை, என் படைபலத்தை, நான் படை நடத்தும் விதத்தை, என் படைக்களங்களின் போர் புரியும் திறத்தை நேரில் காணாமல் புலவர்கள் மூலமாக கேட்டறிந்த பல நாட்டு அரசர்கள் நடுங்குகின்றனர். ஐயோ, அவ்வளவு பெரிய படையா, அந்த படையை சமாளிக்க முடியாத என அஞ்சி நடுங்குகின்றனர். நேரில் பார்க்காமல் கேள்விப்பட்டவர்களே அஞ்சி நடுங்கும் ஒரு படையை, வீரத்தை கொண்ட நான் இவளது விழிகளின் தீர்க்கத்தை காண முடியாமல் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். சே, எவ்வளவு கர்வமாக இருந்தேன் இவ்வளவு நாட்களும் என்னை வெல்ல ஆள் இல்லை என்று. ஒரு பெண் அவளது பார்வையாலேயே என்னை வென்று விட்டாளே. துக்கல் சுக்கலாக என்னை தூக்கி எரிந்து விட்டாளே. பெண்மான் போல ஏதும் அறியாமல் இவள் பார்க்கும் பார்வை அச்சம், மடம், ஞானம், வீரம், தைரியம், அனைத்து அணிகலன்களும் இவளிடம் இருக்கிறது. எதற்கு தேவையில்லாமல் காதுகளில், கழுத்துகளில், கைகளில், கால்களில், இடுப்பில் அணிகலன்கள்? அவளுக்கு பெண்களுக்கு உண்டான அணிகலன்களே போதுமே. அதுவே அவளுக்கு அழகு மேலும் மேலும் கூட்டுகிறது. காய்ச்சிய கல் உண்டவர்களுக்குத்தான் இன்பம் தரும். ஒரு போதை ஏறும், உடம்பு முழுக்க புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக ஒரு விதமான மாய தோற்றங்கள் எழும். ஆனால் நான் இவளை
காணும் பொழுது அந்த உணர்வு எனக்குள் பெருக்கெடுத்து ஓடுகிறதே, மகிழ்ச்சி தூண்டப்படுகிறதே. எனக்குள் உள்ள அந்த உடல் ரசாயனங்கள், மகிழ்ச்சி ரசாயனங்கள் பெருக்கெடுத்து அருதி போல ஓடுகிறதே. யார் இவள்? ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் ஒரு தோட்டத்துல சந்திக்கிறான். அந்த பெண் இந்த இளைஞன்ட்ட எதுவுமே பேசல, கண்களாலேயே இந்த இளைஞனை அளக்கிறா. இந்த இளைஞன் அந்த பார்வையோட தீட்சணத்தையே தாங்க முடியாம மேல பாக்குறான், கீழே பாக்குறான், இங்க பாக்குறான், அங்க பாக்குறான். அவனுக்குள்ள என்னென்னமோ எண்ணங்கள் தோணுது. ஒரு பெண்ணை முதல்ல பாக்குற ஒரு இளைஞனுக்குள்ள என்னென்ன ஏற்படும், அது எப்படி இருக்குங்கிற உணர்வை இந்த 10 குரல்ல நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். நண்பர்களே, இந்த மாதிரி திருக்குறள்ல 10 குரலையும் ஒரு கதை வடிவுல சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதோட முதல் முயற்சியா தான் இதை பண்ணினேன். வேற ஏதாவது அதிகாரத்துல இருந்து ஒரு 10 குரலை எடுத்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கருத்து பதிவு பண்ணுங்க. அந்த அதிகாரத்தை நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம். இந்த காணொளி பற்றியும் உங்களுடைய கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நன்றி.